உடனடியாக எங்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை வழங்கி இந்த வன்னிய சமுதாயத்தினர் 3 கோடி வன்னிய சமுதாயத்தினுடைய வாழ்விலை பாலை வார்க்க வேண்டும், வயிற்றிலே பாலை வார்க்க வேண்டும். இதற்கு இந்த 10.5% யாரும் உரிமை கொண்டாட முடியாது. உரிமைக்கான வேலைகளே கிடையாது. சும்மா கூட சொல்லக்கூடாது. இருமேல்ட்டு அந்த மாதிரி யாரை நான் தான் பண்ணேன், நாம் தான் கொண்டு வந்தோன்னா அண்டு பேரில் மான நட்ட வழக்கு மட்டும் இல்லை, அவங்கள என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணுவோம். ஏன்னா இது தப்பு தப்பாக சொல்கிறாங்க, ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இதில் ஏதாவது யாருக்காவது சம்மந்தம் இருக்குதா? அவங்களுடைய கோரிக்கை 20, நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினா அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 10.5 நான் தான்றாங்க. இந்த பன்னாடைகள், இந்த பரதேசிகள், இன்னும் கேவலமாக ராமதாஸ் வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஈனர்கள், இழிபிறவிகள், அவருடைய வார்த்தை வழியாக சொல்கிறேன், இதை பற்றி சொல்லக்கூடாது. 10.5% அப்பன் நான், நான் தான் அதுக்கு அப்பன், நான் தான் பேர் வச்சேன், நான் தான் அதை கொண்டு வந்திருக்கேன். இத்தனை ஆண்டு காலம் போராடி நான் போவாத ஜெயில, இந்த ராமதாசன் இவன்லாம், இவன் தான் ராமதாசன் சொன்ன தலைவன் நான். அப்போ 20% வாங்கி கொடுக்கும்போது இந்த ராமதாசுக்கு அன்புமணிக்கு நான் தான்டா வாங்கி கொடுத்தேன்னு சொன்ன தலைவர் தான். ஆக இந்த 10.5% எவனும் உரிமை கொண்டாட முடியாது. இந்த சகோதர சமுதாயங்கள் எனக்கு ஆதரவு தருகிறார்கள் அல்லவா, இவர்கள் சொல்லலாம் நாங்கள் கடிதம் எழுதணும், கூட இருந்தோம், போனோம், வந்தோம்னு சொல்லிட்டு. மற்றவர்களுக்கு எதுவுமே இல்லை. நீங்கள் இன்னொன்று, வன்முறையால் தான் வரும் என்றால் ஏன் ஆந்திராவில் அது காலியாச்சு, ஏன் ராஜஸ்தானில் அதை எடுத்துட்டான், ஏன் மராட்டாவில் அதை எடுத்துட்டான், வன்முறை பண்ணி தானே வாங்குறாங்க. வாங்கின உடனே என்ன சொன்னால், பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷன் எங்கே இருக்குது பரிந்துரை, அவன் தான் ஆல்டர் பண்ண முடியும், அவங்க ஆல்டர் பண்ணி வாங்கினது தான் நம்ம இது. ஆகவே இந்த 10.5% உடனடியாக எங்களுக்கு இப்போவே கொடுக்கணும். ஏன்னா எல்லா வேலைகளும் முடிந்து விட்டது, அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா இதை நாங்கள் சொன்ன உடனே அடுத்ததே ஒரு ஆள் வந்துடுவார், நான் பார் இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி போராட்டம், 1ஆம் தேதியிலேருந்து வந்துடுவேன், அதுக்கப்புறம் நான் மட்டும் இறங்கணும்னு வச்சுக்க இந்தியாவே அப்படியே கலங்கி போடும். இந்த குடுகுடு வயசில் கிடுகிடு போராட்டம் அறிவிக்கிற ஆள் அவர், எப்பயுமே வந்ததே பொட்டி பாம்பாடங்கி ஊரில் கிடக்கிற முக்காடு போட்டுக்கிட்டு வெளியே வர முடியாமல் அவர்களெல்லாம் குதிப்பார்கள், சொல்லுவார்கள், எல்லாம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுமே. சட்டமன்றத்தில் போயிட்டு எடப்பாடியை பார்த்துட்டு வரேன், ஏ எடப்பாடி இது என்ன ஒரு வார்த்தை, ஒரு மத்திய அமைச்சர் சொல்கிறான், வந்து நீ மட்டும் உடனே போடலன்னா, இப்போவே கையெழுத்து போடலன்னா உன் ஆட்சி இருக்காது, அப்படியே போகிறேன், நிருபர் மேலே ஏச்சிட்டே போகிறான். அப்புறம் வந்து என்ன அங்கெல்லாம் பெருங்களத்தூரில் ஒரே கலவரமாக ட்ரெயின் அடிக்கிறேன், அவனா ஆள் கிடையாது, இப்போ 5 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, 5 பேர் போய் ஸ்டாலின் காலில் ஊன்று குமர்றான், ஐயா இந்த கேஸுங்கெல்லாம் வாபஸ் வாங்குங்கன்னு. இந்த மாதிரி அவர்கள் தான் தோன்றித்தனமாக தவறான ஒரு செயலை யார் செஞ்சாலும் நாம் தான், நாம் தான் அப்படி என்று வருகிறார்கள். இவ்வளவு மகா யோகியன், சத்தியசீலன், சத்தியம் பண்ணி தானே எல்லாத்துக்கும் பண்ணுவார். இப்போ 10 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களை மீட்டிருக்கோம், அதில் 1000 காணி ஆளை வந்தாருக்கு பதில் சொல்கிற கேள்வி கேட்குற, உங்ககிட்ட இருக்கிற அந்த சொத்தை கொண்டு வந்து வன்னியர் பொது சொத்து வாரியத்தில் வந்து ஒப்படைக்கணுமா இல்லையா? வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது எப்படி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக மாறியது, அது மாறுறது மட்டுமல்லாமல் அவன் வந்து நான் எந்த தான் எடுத்துக்கிற மாதிரி, எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்டு சொத்தில் எச்சை மூஞ்சிட்டு எல்லா சோறும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஊர் ஃபுல்லாக இருக்கிற, உலகம் முழுக்க இருக்கிற வன்னியர்கள் கொடுத்த அந்த காசை இவர் வந்து பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி தவறான வேலைகளை செய்கிறார்கள். இது எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த முடிவு வந்து கண்டிப்பாக இப்போ வந்து வருகின்ற இந்த தேர்தலில் மற்ற டைமில் வந்து முடிவுக்கே வந்துடும்.